இன்னும் சில குட்டீஸ் மூணாவது ஜூஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாக்ஃப்ரூட். கேரளத்தில் என்ன சொல்லுவாங்க, சக்கை சக்கைப்பழம்னு சொல்லுவாங்க. சக்கையோட பாயசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நாள் பாயசம் செஞ்சு காமிக்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் ஏசி இருக்குது, இரும்பு சக்தி இருக்குது, கால்சியம் இருக்குது. அதாவது இது வந்து கான்ஸ்டிபியூஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்து, அயன் அயன் ரொம்ப டாக்ஸியாக இருக்கிறனால இதை நல்லா சாப்பிட்லாம். இதை வந்து கேரளாவில் அடை பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடை பண்ணி காமிக்கிறேன், பாயசம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஜூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, இதில் வந்து மில்க் ஷேக் பண்ணலாம். மில்க் ஷேக் வந்து செம்மையாக இருக்குங்க. அதாவது காஷ்யூநட்டு, டேட்ஸு, மில்க்கு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பழம் வந்து நல்லா பழுத்திருக்கும். அதில் வரி சக்கை, என்னென்னமோ சக்கை இருக்குங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சக்கை இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கிற பழம் இது தான். ஓகே, இப்போ வந்து சீசன் இப்போ தொடங்கிறது தான் இருக்குது, தொடங்கிறது தான் இந்த சீசன் வந்து இப்போ தொடங்க போகுது. இதில் வந்து நம்ம உரிக்கும் போதே நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு உரிக்கிறோம் இல்லையா, உரிக்கும் போதே என்ன ஆகுது, ஒரு பசை வரும் கையில். அந்த பசையோட இது போகிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், நல்லா நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து சால்ட் வாட்டரில் ரொம்ப எடுத்து கொட்டிடாதீங்க, சரியா, ஒரு பிஞ்சு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் இந்த வாட்டரில் இப்படி சோக் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பசையெல்லாம் போய் இதை க்ளீன் பண்ணி சுத்தமாக இதை வச்சுருக்கணும். இதை வச்சதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஹனி, அதாவது சிலர் வந்து சர்க்கரை போடுறாங்க, ஒயிட் சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை போடுவாங்க. ஆனால் நான் வந்து ஹனி தான் போடுவேன். ஹனி இஸ் த பெஸ்ட்டு. ஓகே, ஹனி வந்து இப்படி காமிச்சேன்னா உங்களுக்கு டக்குன்னு கொட்டிடும். ஹனி போடுறேன், உங்களுடைய தேவைக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி ஹனி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சின்னமல், அதாவது பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, அதை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அது கிரைண்ட் பண்ணி சின்னதாக நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு. ஓகே, அப்புறமா ஒரு 4-5 பெப்பர்கார்ன், அதாவது குருமிளகு, கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக பெப்பர்கார்ன் வந்து போட்டுக்கிறது. அப்புறம் ஜிஞ்சர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை போட்டுட்டு இதை வந்து இப்போது ஜூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஸ்வீட்டு, ஜாக் ஃப்ரூட் ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம், ஜாக் ஃப்ரூட் ரெசிபின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இதுக்கு ஆக மொத்தத்தில் செய்கிற ஜூஸ் இது ஒன்று. அப்புறமா நீங்கள் மில்க் ஷேக் வேணால் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது பலம் தான். இதை வந்து காயாக இருக்கும்போது அதில் ஒரு தோரன் பண்ணுவாங்க பாருங்கள், அரே வா 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 வா, சூப்பராக இருக்குங்க அந்த தோரன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இங்கே கிடைக்கிறது இல்லை எனக்கு, கேரளத்தில் போனால் அதெல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம எப்படி ஜூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க, ஜாக் ஃப்ரூட்டு இதில் கூடுறோம். ரொம்ப ஈஸிங்க, எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட செல்ல குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில், ஒரு இந்த பேக்கெட்டில் விற்பாங்க, அந்த வாழையில நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வச்சுட்டு விற்குவாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து நீங்கள் மிக்சியில், பிளண்டர்லன்னா மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். ஆனால் வந்து இப்படி சுத்தமாக அதுக்கு முன்னாடி கழுவி சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருங்க, சரியா. அடுத்தது உங்களுக்கு தேவையான, அதாவது எனக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக வேணும். இவ்வளோ ஜாக் ஃப்ரூட் இவ்வளோ எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்காக அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. சிலர் வந்து ப்ரௌன் சுகர் கூட போடுறாங்க, ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஹனி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹனி போட்டாச்சா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஜிஞ்சர் போடுறோம். உங்களுக்கு தேவையானது ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க. ஜிஞ்சர் வந்து ஜீரணத்துக்காக, இந்த ஹெவியான ஒரு இது இருக்காது, அதுக்காக உங்களுக்கு தேவை இருக்க 2-3 பெப்பர்கார்ன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும், இவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு 1-1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு நான் வந்து இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது கிரைண்ட் பண்ணிட்டோம், தெரியலமா. எவ்வளோ ஜூஸ் ஆகுது பாருங்க, இப்போ இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. இது நீங்கள் ஐஸ் பீஸ் போட்டு குடிக்கலாம். நான் ஐஸ் பீஸ் போடுறதில்ல, அப்படியே இருந்து இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள்,
உங்களுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி வரணும். இப்போ வந்து கிளாஸில் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த பாருங்க, இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எங்கிட்ட இன்றைக்கி மின்ட் இல்லை, இல்லைன்னா மின்ட் இப்படி நீங்கள் அழகாக இப்படி வச்சுட்டு மின்ட் மேலே நீங்கள் வந்து அந்த சின்னமன் வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். அதாவது இந்த பட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, ஒரு பிஞ்ச் தான். இப்படி போட்டுட்டு மின்ட் லீஃப் வச்சுட்டு இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதோடைய பியூட்டிஃபுல்லாக அதோட லுக்கர் நல்லா இருக்கணும். இப்போ வந்து நம்ம குடிச்சு பார்க்கலாம். ஆஹா, அவ்வளோ சூப்பராக இருக்குது சக்கரை குட்டீஸ். நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ரெசிபீஸ் தான், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள். அதனால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், உடம்புக்கு தேவையானது. இந்த டைமில், இந்த சம்மர் டைமில் இந்த ஜூஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை இருக்குது. எல்லாருமே சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுலேயே பாயசம் அடை கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அப்போது பிடிச்சவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இனியும் என்ன ஜூஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன்.